நமஸ்காரம். வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம் மிஸ்டர் விஜய். காஸ்மிக் கம்யூனிகேஷன் சார்பாகவும் உங்கள் ரசிகர்கள் சார்பாகவும் வித் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அப்போ எவ்வளோ ஷீல்ஸ் இது அத்தனையும் உங்களுக்கு வந்ததா மிஸ்டர் விஜய்? இல்லைங்க, இதில் கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு வந்த ஷீல்ஸ் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வந்த ஷீல்ஸ் இருக்குது. அப்படிங்களா? நீங்கள் முதல் முதல்ல வாங்கின ஷீல்ட் எது மிஸ்டர் விஜய்? முதல் முதல்ல செந்தூர பாண்டி படத்துக்காக ஷீல்ட் வாங்கினேன். அப்படிங்களா? இப்போ ரீசெண்டாக வாங்கின அவார்டு எது? ரீசெண்டாக பூவே உனக்காக வாங்கினேங்க. அதுவே வந்து ஒரு 10-15 ஷீல்டு வாங்கியிருப்போம் அந்த ஒரே படத்துக்காக. ஏன்னா நிறையா ஊர்களில் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போகும் போகிற இடத்துலலாம் ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. அப்படிங்களா? We wish you many more awards like this, Mr. Vijay. Thank you. இந்த ட்ராயிங் ஹாலில் நீங்கள் பல முக்கியமான பர்சன்ஸை சந்திச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் சந்தித்த முக்கியமான பர்சனில் உங்களுக்கு மறக்க முடியாத நபரை பற்றி சொல்ல முடியுமா? நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேங்க. குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நபரை பற்றி இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் பற்றி சொல்ல முடியுமா? ரஜினி சார். அப்படிங்களா? அதாவது இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி, 5 இயர்ஸ் கூட இருக்கும், எங்கள் வீட்டை வந்து நாங்கள் ஷூட்டிங்க்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது ராஜாதி ராஜான்ற படத்துக்கு ரஜினி சார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். இங்கே வந்து இப்போ இதே இடத்துல தான் அவர் மீட் பண்ணி அவர் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். வெரி நைஸ் பர்சன். செக்ட், நான் அவரோட பெரிய ஃபேன் கூட. என்னோட ரூம்லேயே நானும் அவரும் இருக்கிற மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு பட பூஜையில் எடுத்த ஸ்டில்லை பெருசாக ஃப்ரேம் பண்ணி என் ரூமில் மாட்டியிருக்கோம். அப்படிங்களா? இப்போ நீங்கள் ரீசெண்டாக மிஸ்டர் ரஜினி சார் எப்போ பார்த்தீங்க? ரீசெண்டாக அந்த அருணாச்சலம் படம் ஷூட்டிங்கில் மீட் பண்ணுங்க. ரஜினி சாரும் ரம்பாவும் ஒரு டுவேட் சாங் இருக்குது. ஸோ அது ஏவிஎம்ல ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் எனக்கு வந்து இந்த லவ் டுடே படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தேன், அந்த கேப்பில் போய் அவரை மீட் பண்ணிட்டோம். நிறைய பாடல்கள் பிடிக்குங்க. இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்டாக சொல்லணுன்னா, நான் பார்த்த ஷூட்டிங் அந்த அருணாச்சலம் படத்துலேருந்தே அந்த ரஜினி சார் ரம்பா காம்பினேஷன் ஒரு டுவேட் சாங் ஒன்று இருக்கும், செட் சாங் ஒன்று நல்லா இருக்கும், நல்லா ஆடியிருப்பார். இப்போ நீங்கள் ரீசெண்டாக நடிச்சுக்கிட்டு இருக்க படம் எது மிஸ்டர் விஜய்? இப்போது ஒன்ஸ் மோர்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கேங்க. அப்படிங்களா? அது சிவாஜி சாரோட அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். அப்படிங்க, சிவாஜி சாரோட நடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவரோட ஒர்க் பண்றது. இன்னும் அவரோட பங்க்சுவாலிட்டி, அந்த சின்சியரிட்டி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். 7 o'clock ஷூட்டிங்னா 6:45 ரெடியா மேக்கப்போட ட்ரெஸ்ஸோட வந்து அதை எடுக்கிறாங்களோ இல்லையோ அவர் வந்து செட்டில் உட்காந்துருவாரு. அப்படிங்களா? நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் உண்மையிலே. அந்த 3 months ஒரு ஸ்கூலில் படித்த மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சிவாஜி சார் நடித்த படத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா? எனக்கு நடித்த படத்துலேருந்து இருவர் உள்ளம் படம் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாங் இருக்கு சொல்ல முடியுமா? பறவைகள் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்ற ஒரு சாங் இருக்கு. இந்த டிராயிங் ஹாலில் எங்களை மிகவும் கவர்ந்தது இந்த பிள்ளையார் ஸ்டாச்சு, இந்த வாழும் தான்.
இதை பற்றி உங்கள் ரசிகர்களுக்கு என்னன்னு சொல்ல விரும்புகிறீங்களா? இது இது ரெண்டுமே வந்துங்க, இப்போ மதுரையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க, தூங்க உனக்காக 250th நாள் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் சிதம்பரமும் அவரோட சன் மிஸ்டர் கணேஷும் கமலா தியேட்டர் ஓனர்ஸ் ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்துட்டு எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் மேடேயில் இது ரெண்டுமே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்படிங்களா? இட்ஸ் ரியலி அ கிரேட் ஹானர் டு யூ. தேங்க்யூ. மதுரையிலேயே நிறைய நாள் ஓடி நியூ ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணது உங்களோட படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கூட அப்படி தான் கேள்விப்பட்டேன். சரி, நம்ம டைனிங் ஹால் போய் பேசுவோமா? ஓகே. மிஸ்டர் விஜய், உங்கள் டயட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படிங்களா? காத்தால சார் என்ன சாப்பிடுவாங்க? காத்தால தோசை சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? பூரி சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதான். அப்படிங்களா? மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன சாப்பிடுவாங்க? மத்தியானம் லஞ்ச் டைம் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் சார் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், மட்டன் சிக்கன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பிடிச்சமான உணவு அதுதான். அப்படியா? இப்போ லோக்கல் ஷூட்டிங் எல்லாம் சார் இங்கே வந்து சாப்பிடுவாங்களா? மதியானம் இங்கே வந்துடுவாங்க, கரெக்ட் டயத்துக்கு இங்கே வந்துடுவாங்க. ஒரு மதியானம் லோக்கலில் ஷூட்டிங்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? வேறு எங்கேயும் வெளியே எல்லாம் போக மாட்டாங்க, இங்கே தான் வந்து கரெக்ட் டயத்துக்கு இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? இப்போ சமையல் ரூம்லாம் சூப்பர்வைஸ்லாம் பண்ணுவாங்களா? நீங்கள் எப்படி சமையல் வருவாங்க? அவங்களே வந்து சாலியான மூளை இருக்கல, அவங்களே வந்து எல்லாம் தோசைலாம் போட்டுக்குவாங்க. அப்படிங்களா? வை டோன்ட் யூ டூ ஒரு ஒரு தோசை எங்களுக்கு ஒன்று சுட்டு தரக்கூடாது மிஸ்டர் விஜய்? அவ்வளோதான், நீங்கள் வாங்க, நல்ல தோசையாக ஒன்று போட்டு தரேன். ரொம்ப நல்லாவே தோசை சொல்றீங்க மிஸ்டர் விஜய், தேங்க்யூ ஸோ மச். பைதாய், உங்கள் பாடி இவ்வளோ ட்ரிம்மாக இருக்க காரணம் உங்கள் டயட் மட்டும் தானே, இல்லை வேறு தானே எக்ஸசைஸ் தான் செய்கிறீங்களா? இல்லைங்க, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படிங்களா? நீங்கள் இங்கேயே எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, இல்லை ஜிம்முக்கு எங்கேயான போய் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, நான் வீட்லேயே ரெண்டு மூணு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், நான் வீட்லேயே தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படிங்களா? அந்த இடத்த எங்கள் ரசிகர்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? ஓகே, ஷியர். தேங்க்யூ. நார்மலாக நீங்கள் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் செய்வீங்க? நார்மலாக அதாவது டெய்லியும் வந்து இது பண்ணுறதுக்கு முதல்ல டைம் இல்லைங்க. டெய்லி வந்து கொஞ்சம் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுவோம், 15-20 minutes. மற்றபடி ஷூட்டிங் இல்லாத டைமில் இந்த ரோயிங், ஜாகிங், ட்விஸ்டர், பெட்லிங் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். அப்படிங்களா? ஜென்ரலாக நீங்கள் இப்போ கதை கேட்குறோன்னு எங்கே கேட்பீங்க? உங்கள் ட்ராயிங் ரூமில் கேட்பீங்களா, இல்லை வேறு எங்கே கேட்பீங்க? இல்லைங்க, ஒரு எனக்கு ஒரு குட்டி ரூம் ஒன்று கட்டியிருக்கேன். அப்படிங்களா? அதில் தான் அந்த கதை கதைகள்லாம் கேட்பேன். வாங்க. இந்த குட்டி ரூமில் தான் உங்கள் கதை டிஸ்கஷன்லாம் கேட்பேன்னு சொன்னீங்க, அதுக்கு எதனா ஸ்பெஷல் ரீசன் ஏதாச்சும் உண்டா? அதாவதுங்க, இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே கதைன்னு கேட்டால் இங்கே தான் கேட்பேன். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஹாலில் கேட்டேன்னு வைங்களேன், யாராவது வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்து ஒரு சென்டிமெண்ட் கூட. என்ன சென்டிமெண்ட் சொல்ல முடியுமா? அதான் நான் நடித்த பூவே உனக்காக படம், இந்த நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல தான் விக்ரமன் சார் உட்காந்துருந்தேன், இதே இடத்துல தான் நானும் உட்காந்துருந்தேன். ஒரு 2.5 hours இங்கே தான் கதை சொன்னார். ஸோ அது ஒரு ரீசன் கூட சொல்லலாம். அப்படியா? அந்த பூவை உனக்காகல உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் பிடிச்சதுன்னு அந்த கதை நீங்கள் ஓகே பண்ணீங்க? டோட்டலாகவே பிடிச்சதுங்க. அப்படிங்களா? அதாவது அவர் சொன்ன ஒவ்வொரு சீனுமே எனக்கு பிடிச்சது. அப்படியா? அந்த அந்த படத்துலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் இல்லை காட்சி ஏதாவது சொல்ல முடியுமா? பிடிச்ச பாடல் வந்து ஓபியாரி பானிபூரி, பிடிச்ச காட்சி வந்து அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி. அப்படியா? நாமளும் இந்த நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் நான் நினைக்கிறேன். எங்களுக்கோசம் இவ்வளோ நேரம் பொறுமையாக டைம் ஒதுக்கி எங்களோட இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு உங்கள் ரசிகர்களின் சார்பாகவும், எங்கள் நேயர்களின் சார்பாகவும், காஸ்மிக் கம்யூனிகேஷன் சார்பாகவும் ரொம்ப நன்றி மிஸ்டர் விஜய். தேங்க்யூங்க. நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்னுடைய ரசிகர்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. Thank you. Thank you. Bye-bye. Bye-bye.